வெல்கம் டு மிரிட் மிஷினரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷினரி பர்த்தலமேயோ சீகன்பால். இவர் ஜெர்மனியில் உள்ள புல்ஸ்னித்ன்ற இடத்துல July 10, 1682 பிறந்தாரு. இவர் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவங்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த தேவ வசனத்தை கற்றுக்கொள்ள சிறு வயதிலிருந்தே மிகவும் ஆர்வமா இருந்தாரு. தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய உடன்பிறப்புகளையும் இருந்த துயரத்தை ஆற்ற சீகன்பாலுக்கு மிகவும் உதவியா இருந்தது வேதாகமும் ஆவிக்குறி நூல்களும் தான். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த சீகன் பால்க் தன்னுடைய 17 வயதுல பைபிள் காலேஜை முடிச்சாரு. 1703 இறையல் கல்விக்காக ஹலேய சென்றாரு. அங்கு அவர் அடிக்கடி சுகவீனமானாரு. நான் எங்கிருந்தாலும் சிலுவை என தவறாமல் பின்தொடர்ந்து அவருடைய சரீர பலவீனத்தை பற்றி சீகன் பால் குறிப்பிடுறாரு. கிங் ஃபிரெட்ரிக் 4 ஆஃப் டென்மார்க்கின் அருச்செய்தி அறிவிக்க மிஷினரி தேர்வு செய்யும் பணி ஜெர்மனில நடைபெற்றது. இதுல சீகன் பால்க்கும் ஹெயின்ரிச் பிளச்சோவ் ஆகிய இருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. முதலாவது புரொட்டஸ்டன்ட் மிஷினரியாக தான் சீகன் பால்க் இந்தியாவிற்கு வந்தார். 1705 நவம்பர் 29 தன்னுடைய கடற்பயணத்தை ஆரம்பித்த போது கப்பல் இறந்தவர்களின் சடலங்களையும் கடலை வீசியறுவதையும் அலைகளாலும் புயல்களாலும் கப்பல்கள் அலக்கழிக்கப்பட்டதையும் நேரடியாக கண்ட சீகன் பால் தன்னுடைய கடற்பயணத்தை மரண கல்வி சாலை அகாடமி ஆஃப் டெத் குறிப்பிட்டாரு. இருவரும் 7 மாத கப்பல் பயணத்தில் 1706 July 9 இந்தியாவில் தமிழ்நாட்டின் கடற்பகுதியான தரங்கம்பாடியை வந்து சேர்ந்தாங்க. இவங்க டென்மார்க் ராஜாவுக்கு உளவாளியா இருப்பாங்கன்னு நினைச்சு அங்க உள்ள கவர்னரும் இவரை ஏற்க மனதில்லாம இருந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய அருட்பணிய சீகன் பால் செய்ய ஆரம்பிச்சாரு. இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் கூற வேண்டும்னு ஆர்வம் காட்டி தன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய மொழியான தமிழையும் போர்ச்சுகீஸையும் படிக்க ஆரம்பிச்சாரு. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆசிரியரிடம் சென்ற போது ஒருவர் அவருக்கு சொல்லித்தர முன் வரல. தமிழ் மொழி பள்ளியில சென்று குழந்தைகளோட குழந்தை போலவே கடற் மண்ணில எழுதி தன்னுடைய சொந்த மொழியை போல தமிழ கற்றுக்கொண்டாரு. தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய கிருபையினால தேவ செய்தியும் சுவிசேஷ ஊழியத்தை பங்காக ஆரம்பிச்சாரு. சீகன் பால்க் ஐரோப்பியர்களின் வீடுகளையும் தோட்டங்களையும் எடுபடி வேலை செஞ்சு இந்தியர்களுக்காக முதல் மிஷன் பாடசாலையும் குழந்தைகளின் இல்லத்தையும் நிறுவினாரு. சீகன் பால்க் முயற்சியால 1707 August 14 இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி ஆலயம் பிரதிஷ்ட செய்யப்பட்டு 1717 விரிவாக்கப்பட்டு தமிழ் லுத்திரன் திருச்சபையாக காணப்படுகிறது. ஜெர்மனி, டென்மார்க், இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகள்ல ஆதரவால சீகன் பால்க் சென்னை, தரங்கம்பாடி மற்றும் கடலூர்ல பள்ளிகள் நிறுவினாரு. அவருடைய அருட்பணி விரும்பாத மக்கள் அவரை தவறாக குற்றப்படுத்தி சிறைச்சாலைக்கு போக செஞ்சாங்க. அந்த துன்பமான நேரத்திலையும் ஆத்மாக்கள் தேவனை விட்டு போயிடக் கூடாதுன்னு மிகவும் பாரப்பட்டாரு. சிறையிலிருந்து வந்த பிறகு கிறிஸ்துவில் எப்போதும் நிலைத்திருக்க போதனை மட்டும் போதாது, வேதாகமும் அவர் கையில் அவர்களும் மொழியில கொடுக்க வேண்டும்னு நினைச்சாரு. இதனால 1708 October 17 புதிய ஏற்பாட்ட தமிழ் மொழி பெயர்க்க தொடங்கினாரு. 1711 March 31 அதை மொழிபெயர்த்து முடித்தாரு. 1715 July 15 இந்தியாவில முதன்முறையாக தமிழ் மொழியில் தான் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. சீகன் பால்க் அருட்பணியால பிரிண்டிங் பிரஸ், காகித தொழிற்சாலை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல், ஹெட்மாஸ்டராக ஒரு விதவியை நியமிச்சாரு. தன்னுடைய வாழ்க்கையில 13 தமிழ்நாட்டிலே இருந்து 24 காரியங்களை செய்தாரு. 37 வயதா இருக்கும் போது February 23 1719 தரங்கம்பாடியில காலமானாரு. இவரது உடல் தரங்கம்பாடியில் உள்ள அவர் கட்டிய புதிய எருசலேம் ஆலயத்துல பலிபீடத்தின் முன்பாக அடக்கம் செய்யப்பட்டது. இவருக்கு என்று இந்தியாவில போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது December 10, 2006 வெளிவந்தது. பாபாய். Thank you.